தீபாவளி பண்டிகையை ஒட்டி இறைச்சி கடைகளில் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். தகவல்களுடன் தஞ்சையிலிருந்து செய்தியாளர் காதர் உசேன் மற்றும் சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் ஆகியோர் இணைந்துள்ளனர். காதர் உசேன், பொதுவாகவே கொண்டாட்டங்கள் என்றாலே உணவுதான் அதில் பிரதானம். தஞ்சையில் தற்போது தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், தீபாவளி பண்டிகை என்றாலே பட்டாசு வெடிப்பது, இனிப்பு மட்டுமல்லாமல் பலகாரங்கள் மட்டுமல்லாமல் இறைச்சி பிரியர்கள் அனைவரும் இறைச்சியை உண்டு மகிழ்வதுதான் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதி, அனைத்து பகுதிகளிலுமே இறைச்சி இல்லாமல் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை பல்வேறு பகுதிகளிலும் உள்ள இறைச்சி கடைகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி உள்ளிட்ட கடைகளில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான கூட்டங்கள் இருக்கிறது. கூட்டங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று இறைச்சி வாங்கி செல்கிறார்கள். இறைச்சிக்கு அவர்கள் மேல் உள்ள நாட்டம் என்ன என்பது கேட்போம். சார், தீபாவளி பண்டிகை இறைச்சி வாங்க வந்துருக்கீங்க, வழக்கமா இறைச்சி வாங்குவீங்களா என்ன ஏதுன்னு சார்? வாரத்துக்கு ஒரு திருப்பி தான் ஆகும். தீபாவளி நாள் வந்து எல்லாம் எப்பயுமே அதிகமாக ஆகும். இப்போ வாங்குறதுக்காக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிற்கிறேன். நம்ம கடை முஸ்தபா கடை எப்பயுமே ஒரு 100 ரூபா கம்மியாக தான் போடுவார். அப்படி இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது, நின்று தான் வாங்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். கேட்டீங்க, ஏன்னா இறைச்சி கடைகள் அனைவருமே கூட்டமாக உள்ளதால் இறைச்சி வாங்க வருபவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தான் இறைச்சி வாங்க வேண்டிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இன்னொருத்தருக்காரர்கள் கேட்போம். சார், இந்த இறைச்சி வாங்க வந்திருக்கீங்க, கோழி இறைச்சி வாங்க வந்திருக்கீங்களா, ஆடு வாங்க வந்திருக்கீங்களா, எப்படி எப்போவுமே தீபாவளி பண்டிகை வாங்குவீங்களா, வழக்கமாக பண்ண எப்படி? வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டுருக்கோம். நல்லா கறி பண்ணி தராங்க, போட்டு தராங்க, விலையும் ரீசனபிளாக இருக்கு. பண்டிகை தீபாவளி முன்னிட்டு தான். இவர்கள் சொன்னதை கேட்டீங்க, தீபாவளி முன்னிட்டு வெளியூருக்கு சென்ற அனைவருமே வெளியூரிலிருந்து உள்ளூருக்கு வந்திருப்பார்கள். வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அவர்கள் அனைவருமே இறைச்சி பிரியர்கள், வெளியில் இறைச்சி உண்டு இருந்த நிலையில் வந்து தற்பொழுது சொந்த ஊருக்கு வீட்டுக்கு வந்துள்ள நிலையில் பண்டிகைக்கு அவர்கள் இறைச்சி வாங்குவதற்காக அதிகளில் வந்திருக்கிறார்கள். இறைச்சி உண்டு மகிழ்வதுதான் தங்கள் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு புத்துணர்வாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி. காதர் உசேன். தொடர்ந்து சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், அசைவ உணவுதான் தீபாவளியின் பிரதான கொண்டாட்டமாக இருக்கிறது. சேலத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் குறித்து விவரங்கள். நிச்சயமாக ஜெனிஃபர், அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஜவுளி ரகங்கள், பட்டாசு, இனிப்பு வகைகளை தொடர்ந்து தீபாவளி பண்டிகையான இன்றைய தினம் இறைச்சி வகைகளை வாங்குவதற்கும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வராங்க. இதற்காக வியாபாரிகளும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்று அதிகாலை முதற்கொண்டே இறைச்சி வகைகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக கடந்த சில நாட்களாக பார்த்துருப்போம், சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர், மேச்சேரி, மின்னாம்பள்ளி உள்ளிட்ட கால்நடை சந்தைகளில் விற்பனை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பல கோடி அளவிற்கு, அதிகபட்சமாக 8 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையானது நடைபெற்றது. இதன் இந்த தீபாவளிக்கு தயாராகும் விதமாகத்தான் அந்த விற்பனை பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் இன்றைய தினம் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளில் வாடிக்கையாளர் கூட்டம் அதிக அளவில் இருக்கு. நான் இப்போ இருக்கிற இடம், இந்த இடமானது தாதகாப்பட்டி கேட் பகுதியில் இருக்கக்கூடிய இறைச்சி சந்தையில் தான் இருக்கும். இந்த இறைச்சி சந்தையிலையும் இன்று அதிகாலை முதற்கொண்டே ஏராளமானோர் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான இறைச்சி வகைகளை வாங்கி செல்கிறார்கள். விற்பனையாளர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள். அதாவது ஆட்டு இறைச்சியை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 760 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல நாட்டுக்கோழி வகைகள் 1 கிலோ 560 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆடு கோழி தவிர்த்து இந்த இறைச்சி சந்தையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன், முயல் உள்ளிட்ட இறைச்சி வகைகளை வாங்குவதற்கும் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு தயாராகி வந்தக்கூடிய நிலையை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்று காலை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பட்டாசு வெடித்து தீபாவளி, காலை நேர தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது சேலத்தில் கழையிலிருந்து காணப்பட்டாலும் கூட இன்று முழுவதும் குடும்பத்தாரோடு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகள், குறிப்பாக இறைச்சி வகைகளை சாப்பிட்டு குடும்பத்தோடு இந்த தீபாவளியை கொண்டாடி வருவதற்கு தயாராகி வருகிறார்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளால் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஜெனிஃபர், நன்றி. மோகன்ராஜ், காதர் உசேன் மற்றும் மோகன்ராஜ் களத்திலிருந்து செய்திகளை பதிவு செய்திருக்கிறீர்கள். தங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். விவரங்களுக்கு நன்றி.